அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரை இன்னைக்கு வந்து நிறைய பேர் சஃபர் ஆகிற ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படர் தாமரை அப்படின்னு சொல்லக்கூடிய ரிங் வேர்ம் இன்ஃபெக்ஷன். இந்த ரிங் வேர்ம் இன்ஃபெக்ஷன் ஆனது பூஞ்சையினால வர்றது, காளான் படை அப்படின்னு சொல்லுவாங்க, பங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இன்ஃபெக்டிவ் டிசீஸ், ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா வந்து பரவிடும். யாருக்கெல்லாம் இந்த டிசீசஸ் இருக்கோ அவங்களுடைய பொருளை மத்தவங்க யூஸ் பண்ணும் பொழுது காளான் படை வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. இந்த டிசீஸ்னுடைய சிவியாரிட்டியை வந்து மைண்ட் பண்ணாம விட்டாச்சு அப்படின்னா உடம்பு முழுக்க திட்டு திட்டா வட்டவட்டமா பரவி எரிச்சல் அரிப்பு இதெல்லாம் வந்து வராரு. நிறைய பேர் இனிஷியல் ஸ்டேஜ்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணாம படர் தாமரை அல்லது ரிங்வம் வந்து உடம்பு முழுக்க பரவனதுக்கு அப்புறம் தான் வந்து வராங்க. இதனால சஃபர் ஆகிறது அவங்க தான். இப்ப இந்த படர் தாமரை எதனால வருது அப்படின்றத வந்து பாக்கலாம். ஃபர்ஸ்ட், பங்கல் இன்ஃபெக்ஷன் குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரை வந்தாலும் குண்டா உள்ளவங்க, முக்கியமா வீட்டு வேலை செய்யறவங்க, தண்ணியிலே இருக்கிறவங்க, டிராவல் பண்றவங்க, லாட்ஜ்ல வந்து அதிகமா தங்குறவங்க, ஹாஸ்டல்ல உள்ளவங்க அல்லது நெருக்கமான இடத்துல தங்குறவங்க, ஒருத்தருடைய பொருளை மத்தவங்க வந்து யூஸ் பண்றவங்க, வேர்வை அதிகமா சுரக்கிறவங்களுக்கும், ஈரம் அதிகமா இருக்கிற இடத்துல ரொம்ப நேரம் வேலை செய்யறவங்களுக்கும் இந்த பங்கல் இன்ஃபெக்ஷன் ஈஸியா வரும். ஒருத்தர் போட்ட டிரெஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சுடிதாரோ சேலையோ அல்லது இன்னர்ஸோ அல்லது டவலையோ யூஸ் பண்ணா கூட இது அடுத்தவங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஹாஸ்டல்ல நெருக்கமா இருக்காங்க இல்லையா, அதாவது ஒரே ரூம்ல நாலு பேர் அஞ்சு பேர் தங்கி வேலை பார்ப்பாங்க, செல்ஃப் ஹைஜீனிக் சுய சுத்தம் இல்லாதவங்க, டயபெட்டிஸ் உள்ளவங்க, லோ இம்யூனிட்டி உள்ளவங்க, ரொம்ப நெருக்கடியான இடத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த காளான் தொற்று வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. இந்த காளான் தொற்றானது மனுஷனுக்கும் வரும், விலங்குகள் கிட்ட இருந்து கூட இந்த காளான் தொற்று வரலாம். அந்த செல்ல பிராணிகளுடைய முடி உதிர்தல்னால கூட இந்த இஷ்யூ வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய ரிங்வம் அதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். தோல் லைட்டா தடிச்சு ரவுண்ட் வட்ட வட்டமா திட்டு திட்டா அந்த எட்ஜஸ்ல வந்து ஒரு கோடு மாதிரி இருக்கும். இது வந்து மார்பு, முதுகு, கழுத்து, முகம், தோல், கை, காலு எங்க வேணும்னாலும் இது வந்து வரலாம். ஃபர்ஸ்ட் குட்டியா தான் ஆரம்பிக்கும், நாளடைவுல அது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக ஆரம்பிக்கும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல செவந்து இருக்கும், அந்த மார்ஜின்ல வந்து ஒரு தடிப்பு மாதிரி இருக்கும், அந்த பங்கல் இன்ஃபெக்ஷன் அஃபெக்ட் பண்ண பகுதியில வந்து தாங்க முடியாத அளவுக்கு அரிப்பு இருக்கும், பொறிஞ்சாச்சு அப்படின்னா எரிச்சல் வந்து வரலாம். தலையில இருக்கு அப்படின்னா வட்ட வட்டமா திட்டு திட்டா முடி கொட்டக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. இது எந்த இடத்த பாதிக்குதோ அந்த இடத்தை பொறுத்து பேர் வந்து மாறுபடும். அதாவது தலையில வரக்கூடிய படை, தலைப்படை, முகப்படை, உடல் படை, தொடைப்படை, தொடை இடுக்குப்படை, நகப்படை, கால் படை அப்படின்னு காளானுக்கு வந்து பல பேர்கள் வந்து உண்டு. இப்போ காளான் படைக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? ஃபர்ஸ்ட் பர்சனல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணும். பர்சனல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணாம காளான் படையில இருந்து வெளிவர முடியாது. இந்த படர் தாமரையானது ரொம்ப சீக்கிரம் ஈஸியா ஒருத்தவங்கள்ட்ட இருந்து அடுத்தவங்களுக்கு பரவிடும். படர் தாமரை பரவாம தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அடுத்தவங்களுடைய துண்டு, சீப்பு, டிரெஸ்ஸஸ், பில்லோ கவரு, பெட்ஸ்ப்ரெட் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண கூடாது. நீங்க உங்களுடைய படர் தாமரையை தொட்டா கூட கை கழுவாம மத்த இடத்த வந்து தொடக்கூடாது. ஏன்னா இது வந்து பூஞ்சை தொற்று அப்படின்றதுனால ஏதாவது துணியில ஒரு இடத்துல ஒட்டிட்டு இருந்தாலும் போதும், பெட்ஸ்ப்ரெட்லயோ அல்லது பில்லோ கவர்லயோ அல்லது உங்களுடைய இன்னர்ஸ்லயோ அல்லது பேண்ட்லயோ ஒட்டிட்டு இருந்தா கூட போதும், அது வந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா பரவதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ட்ரெஸ் வந்து நல்லா கிளீனா வாஷ் பண்ணி போட்டுக்கணும், பெட்ஸ்ப்ரெட்ல இருந்து பில்லோ கவர்ல இருந்து டவல்ல இருந்து அடிக்கடி மாத்தி நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்றது நல்லது. முக்கியமா தோல் மடிப்பு, பாதம், இடுப்பு, கால் விரல்ல வந்து அழுக்கு நீங்க தேய்ச்சி குளிக்கணும். ஈரமான டிரெஸ் வந்து போடவே கூடாது. சாக்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்வெட்டிங் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு செட்டு சாக்ஸ் வந்து நீங்க எடுத்துன்னு போங்க, அந்த சாக்ஸ் வந்து ஆபீஸ்ல மாத்திக்கிறது நல்லது. ஈரமான டிரெஸ் போடும்பொழுது மார்பின் அடிப்பு பகுதியிலையும் தொடை இடுக்கலையும் இந்த பங்கல் இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. ஸோ நீங்க மேக்ஸிமம் பாக்ஸர் டைப் இன்னர் வந்து யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இன்னர்ஸ் வந்து வீட்டுக்கு வந்தவொடனே ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்த நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்றது ரொம்ப முக்கியம். புதுசா எந்த ஒரு துணி பொருட்கள் வாங்கினாலும் அதை நல்லா துவைச்சிட்டு நல்லா காய வச்சுட்டு யூஸ் பண்றது நல்லது. இப்போ அரிப்பு இருக்கு அப்படின்னா அந்த அரிப்பு உள்ள பகுதியை வந்து நீங்க சொரியக்கூடாது. ஏன்னா சொரிஞ்சிங்க அப்படின்னா சொரிஞ்சிட்டு வேற ஒரு இடத்துல கை வைக்கும் பொழுது அந்த இடத்துலயும் இந்த பூஞ்சை காளான் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. சொரியத்தை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இப்ப பெட்ஸ்ப்ரெட், பில்லோ கவர், உங்க ட்ரெஸ் எல்லாம் வந்து நீங்க வாஷ் பண்றீங்க அப்படின்னா அதை வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணியில அலசி எடுத்து சூடான தண்ணி அல்லது ஒரு ஆன்டிசெப்டிக் லோஷன் இந்த மாதிரி யூஸ் பண்ணி அதை முக்கி எடுத்து நல்ல வெயில காய வச்சு ஈரம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த ட்ரெஸ் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. வீட்டுல பெட்ஸ் இருக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. பெட்ஸ் இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னா பெட்ஸ்க்கு வந்து ஏதாவது டிசீஸ் இருக்கா அப்படின்ட்டு வெட்டினரி டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது நல்லது. அதாவது காற்றோட்டமான ஆணைகள் வந்து போறது நல்லது. ரொம்ப டைட் பேண்ட், டைட் இன்னர்ஸ், டைட் பிரா இந்த மாதிரி எல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு அங்க வெண்டிலேஷன் வந்து இதாகும். ரெண்டாவது வேர்வை ஷெட் ஆகிறதுனால உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த மாதிரி டைட்டான ட்ரெஸ் போடுறீங்கன்னா உங்களுடைய தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம்
நீங்க அதை கழட்டிட்டு ரிலாக்ஸா இருக்கிறது ரொம்ப நல்லது. அதிகபட்சமா நீங்க காட்டன் ட்ரெஸ், அது மெல்லிசான காட்டன் ட்ரெஸ், ஈரத்தை நல்லா அப்சர்வ் பண்ற மாதிரியான காட்டன் ட்ரெஸ் வந்து போடுறது நல்லது. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ட்ரெஸ் வந்து மாத்தணும். அதுல ஒரு ட்ரெஸ் வந்து நல்லா காற்றோட்டமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நைட் டைம்ல இன்னர்ஸ் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண வேண்டாம். இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னால பாதிக்கப்பட்டவங்க ரெண்டு வேளை கட்டாயம் குளிக்கிறது நல்லது. உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா உங்க வீட்டுல உள்ள மத்தவங்கள்ட்ட தெளிவா சொல்லுங்க, எனக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கு, என்னுடைய பொருட்களை யாரும் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. இது வந்து மத்தவங்களுக்கு பரவாம தடுக்கிறதுக்கான ஒரு வழியாகும். அதை தவிர்த்து நீங்க மறைச்சிங்க அப்படின்னா வீட்டுல உள்ள எல்லாருக்கும் ஈஸியா வந்து இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பரவிடும். இப்போ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கு, என்னால ஹாஸ்பிட்டல் போக முடியல, ஹோம் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஹோம் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான். பர்சனல் ஹைஜீன் தான் மெயின். பர்சனல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணாம நீங்க எந்த ஒரு சொல்யூஷன் எடுத்தாலும் திரும்ப திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. இப்போ ஹோம் மேனேஜ்மெண்ட் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கத்தாழ ஜெல், ஆலோவீரா ஜெல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆலோவீரால உள்ள அந்த ஜெல்ல வந்து எடுத்து அதை படர்தாமரை உள்ள பகுதி மேல ஒரு நாளைக்கு 3-4 முறை வந்து யூஸ் பண்ணும்பொழுது அந்த ஆலோவீரா ஜெல் வந்து குளிர்ச்சியை கொடுக்கறதுனால அரிப்பு வீக்கத்தை வந்து இது வந்து போகும். ஸோ ஆலோவீரா ஜெல்ல வந்து நீங்க படர்தாமரை மேல போடலாம். இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணலாம். தேங்காய் எண்ணெயில சில ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து உண்டு. அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆனது அந்த காளான் மேல செயல்பட்டு அந்த காளானுடைய வீரியத்தை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ ரிங்வம் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த இடத்துல தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த இச்சிங் ஸ்வெல்லிங் வந்து இம்மிடியட்டா குறையக்கூடிய வாய்ப்புகள் வந்து. நெக்ஸ்ட் ஆப்பிள் சைடர் வினிகர், ACV-ன்னு சொல்லுவாங்க. ஆப்பிள் சைடர் வினிகர்ல வந்து அமிலத்தன்மை இருக்கிறதுனால அது உங்களுக்கு அந்த பூஞ்சியை நீக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் வந்து இருக்கு. ஆனா நேரடியா வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஆப்பிள் சைடர் வினிகர் கூட தண்ணி கலந்து நீங்க எங்கெல்லாம் அந்த பூஞ்சை காளான் தொற்று இருக்கோ அங்கெல்லாம் ஒத்தி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீக்கம், அரிப்பு, வலி, எரிச்சல் வந்து கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. நெக்ஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காமனான பொருள் மஞ்சள். இந்திய வீட்டு வைத்திய முறையில மஞ்சளை வந்து நம்ம எல்லாருக்குமே யூஸ் பண்ணுவோம். குர்குமின் அதுல இருக்கிறதுனால இந்த ஆன்டி மைக்ரோபியல் டெண்டன்சி இருக்கிறதுனால பங்கஸ்னால ஏற்படக்கூடிய அரிப்பு, வலி, வீக்கம், தடிப்பு இதெல்லாம் வந்து போக்கக்கூடிய தன்மை உண்டு. மஞ்சளை வந்து மேல நீங்க குழச்சி அப்ளை பண்ணிக்கலாம். பசு மஞ்சள் கூட 2 மிளகு சேர்த்து நல்லா நசுக்கி காலையில வெறுமைக்கல சாப்பிட்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு டைஜஷன் இஷ்யூஸ கிளியர் பண்றது மட்டுமே இல்லாம இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து அதிமதுரம் வேர், லைகோரைஸ் ரூட் வந்து காமனா ஆன்டி இன்ஃபிளமேட்டரியா யூஸ் ஆகுது. அதிமதுரம் வேரை நல்லா கூல் பண்ணி சுத்தமான தண்ணியில கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி அந்த தண்ணியை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மேல நீங்க போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெம்பரவரி ரிலீஃப் கிடைக்கலாம். நெக்ஸ்ட் டீ ட்ரீ ஆயில், தேயிலை மர எண்ணெய் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டெம்பரவரி ரிலீஃப் கொடுக்கும். 10-12 சொட்டு டீ ட்ரீ ஆயில எடுத்து அதுல தேங்காய் எண்ணெயோ விளக்கு எண்ணெயோ கலந்து பாதிக்கப்பட்ட பகுதியில நீங்க வந்து தடவறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு டெம்பரவரி ரிலீஃப் கொடுக்கலாம். இப்போ ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ஆன்டி ஃபங்கல் கிரீமோ லோஷனோ பவுடரோ டெம்பரவரி ரிலீஃப் கொடுக்கலாம். சம்டைம் இது சிவியர் ஆச்சு அப்படின்னா நீங்க இன்டர்னல் மெடிசன் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். நீங்க இந்த ஹோம் ரெமிடிஸ் எல்லாமே யூஸ் பண்ணியும் பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணியும் உங்களுக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கம்மியாகல, அதிகமாயிட்டே போகுது, அதுவும் இல்லாம அடுத்தவங்களுக்கு பரவுது அப்படின்னா நோயினுடைய அறிகுறிகளுக்கு தகுந்த ஹோமியோபதி மருந்துகள் நல்லாவே பலன் தரும். சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசனோட பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நல்லாவே ரிலீஃப் இருக்கும். உங்களுக்கு ரிங்வம் இன்ஃபெக்ஷன், பூஞ்சை தொற்று இருக்கு அப்படின்னா நீங்க தயங்காம ஹோமியோ டாக்டரை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் எலாங் வித் பர்சனல் ஹைஜீன் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ல இருந்து ரிலீவ் ஆயிட்டு ஹாப்பியா வாழலாம். சந்தோஷமான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.